இந்த மீடியாவையும் முக்கியமான இருந்த காரணங்கள் சொல்ல வேண்டும். அதுவே கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே எனக்கு தெரியும் ஆன்டி கரப்ஷன் பில் ஒன்று கொண்டு வரக்கூடிய நிலமா இந்த நாட்டிலே உருவாகும். இது உருவாகிறது என்றால் இன்று ஐஎம்எஃப் அரசாங்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறாங்க. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஊழலே ஒழிக்க வேண்டும். இந்த ஊழல் சம்பந்தமா நாங்கள் எடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு மிக ஊழல் கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை என்று கூறவே. இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சர்வதேச இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாரும் அரசாங்கத்துக்கு கூடுது புது சட்ட திட்டங்கள் கொண்டு வந்து இந்த ஊழலை நிறுத்தவே. அன்று பாராளுமன்றத்துக்கு அரசாங்கம் இந்த ஊழல் சம்பந்தமா சட்டங்கள் புது சட்டங்கள் கொண்டு எத்தனையோ கிழமை இவர்கள் தவற போட்டு கொண்டு இருந்தார். ஆனால் கடந்த வாரம் ஊழல் சம்பந்தமா புது சட்ட திட்டங்களை கொண்டு வந்து ஆனால் அதுக்கு தேவையான 40 மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் செய்யாமல் அதே அவர்கள் ஒத்தி வச்சு இருக்கிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இதை ஒத்தி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்று எங்களுக்கு கேள்விப்பட்டது தான் பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் காரியாலயத்துக்கு 25-30 மேற்பட்ட பொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அவர்கள் பல தடவா அவர்களுடைய பிரஷரை போட்டிருக்கிறார்கள். இதை அன்று பாராளுமன்றத்திலே கூட வர போயிடலாம். அப்படியானா இவர்களே யாரு பின்னணியிலே இருந்து இவர்களே வழி நடத்தினார் நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்குது. இந்த பாராளுமன்றத்துல இன்னும் ராஜபக்ச அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய இந்த அதிகாரம் பெய்தது. ராஜபக்ச அவர்கள் வெளியிலே இருந்து பிரசில் ராஜபக்ச அவர்கள் வெளியிலே இருந்து கொண்டு பாராளுமன்றத்தை வழிநடத்தக்கூடிய நிலைமை இன்னும் இந்த நாட்டிலே இருக்கிறது. இன்னும் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கிறது. ஏனென்றால் ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட புது சட்ட திட்டங்கள் கொண்டு அவர்கள் விருப்பமில்லை. ஏன் விருப்பமில்லை? அவர்கள் விருப்பமில்லை ஏனென்றால் ராஜபக்ச அவர்கள் தான் கூடுதலாக ஊழலுக்கு சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நண்பர்கள் தான் கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களோட இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். அதனால ராஜபக்ச அவர்களுக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு எந்த காரணத்தையும் கொண்டு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு புது சட்ட திட்டங்கள் கொண்டு வந்து அது பாராளுமன்றத்திலே அதிகாரத்தை இருக்கிறதுக்கு ராஜபக்ச குடும்பமே விருப்பமே. அதனால தான் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் இதை கொண்டு வந்தும் இதை சரியான முறையில் செய்ய இல்லாம போனது. இதை மீண்டும் 19 அவர்கள் தவணை போட்டிருக்கிறார். எனவே ராஜபக்ச அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய இந்த பிரஷர் இன்னும் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூறுறது இந்த பாராளுமன்றத்தை கலைங்க. இந்த பாராளுமன்றத்தை கலைத்து புது தேர்தலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்ப ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு விரோதமான பாராளுமன்றம் ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றம் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை அழித்தது இந்த பாராளுமன்றத்தை கழித்து மக்களுக்கு மீண்டும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் புது அரசாங்கத்தை தெரிவு செய்தது. ஆனால் ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்கள் அதை செய்யாம இருக்கிறார். இப்ப எங்களுக்கு விலகக்கூடிய காரணம் தான் அவர் அதை செய்யாம இருக்கிறது. அவரும் ராஜபக்ச அவர்களோடு டீல் ஒன்றுக்கு பேசியிருக்கிறார். என்னடி பாராளுமன்றத்தை கலைக்காமல் இருக்க வேண்டும். அவரே ஜனாதிபதி குடும்பத்துக்கே கொண்டு வந்தது ராஜபக்ச குடும்பம் தான். அதனால அதிலே வந்த ஒத்துழைப்பு தான் பாராளுமன்றத்தை எந்த காரணத்தை கொண்டு கலைக்காமல் இருக்க வேண்டும். பாராளுமன்றம் போவதுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு கொடுத்தா தான் ராஜபக்ச குடும்பம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இந்த நாட்டிலே எழுப்பக்கூடிய வாய்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாராளுமன்றத்தை கணிக்காம இருந்தார் அது எங்களுக்கு நல்லா விளங்குது. ஏனென்றால் ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட ஊழலுக்கு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்ப பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய முறையை நாங்கள் பார்த்தால் அவர்கள் இப்ப பேசக்கூடிய முறையில எங்களுக்கு விளங்குது. விக்ரமசிங்க அவர்களுக்கு மீண்டும் எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மீண்டும் அரசியல் ரீதியா மக்கள் மத்தியிலே பேசி மக்களை ஏமாற்றத்துக்கு மீண்டும் அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை எங்களுக்கு நல்ல தெளிவாக இருந்தது. அந்த காரணத்தை வேண்டிதான் ராஜபக்ச குடும்பத்துக்கு தேவையான சுட்டித்தான் மீண்டும் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட புதுவான சட்ட திட்டங்களை பாராளுமன்றத்துக்கு கடந்த வாரம் கொண வந்து அது சரியான முறையிலே செய்ய இல்லாம போனது பிரசில் ராஜபக்ச வெளியிலே இருந்து கொண்டு இந்த பாராளுமன்றத்தை வழிநடத்துகிறது என்று நான் கூறுவேன். அதே போலதான் நாங்கள் பார்த்தால் இப்ப பாராளுமன்றத்திலே அன்று இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை உழுவுறதுக்கு இந்த நாடு பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு
எந்த காரணம் என்று தேடுறதுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ 9 மாதத்துக்கு முந்தி கதாநாயகி அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்தோம். பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி ஒன்றே உருவாங்க. அந்த கடிதத்தில் நானும் கையொப்பங்கம் இருக்கிறேன். ஆனால் கதாநாயகி அவர்கள் கடந்த வாரம் அந்த கமிட்டியை உருவாக்கினார். அதிலே தலைவராக பொதுஜன ஐக்கிய முன்னணியிலே செயலாளர் சாகர காளியவசம் அவர்களை நியமிச்சிருக்கிறார். என்னத்தில் அவரை நியமிச்சிருக்கிறார்? எந்த கமிட்டிக்கு? அந்த பொருளாதாரத்தை விழிக்கிறதுக்கு, இந்த நாட்டை பேங்க்ரப் பண்ணதுக்கு என்ன காரணங்கள் என்று தேடுறதுக்கு உருவாக்கின கமிட்டியிலே தலைவராக சாகர காரியவசம் அவர்களை நியமிக்கிறார். இப்ப சாகர காரியவசம் தான் பசில் ராஜபக்சே. பசில் ராஜபக்சே தான் சாகர காரியவசம். இப்ப பசில் ராஜபக்சே பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து கொண்டுதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இல்லாமாக்கினர். இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு உருவாக்கினர். இனி அவர் உருவாக்கின இந்த நாட்டிலே ஏன் உருவாகினு தேடுறதுக்கு பசில் ராஜபக்சே மீண்டும் அந்த கமிட்டியிலே சேர்மன் ஆகி இருக்கிறார். இது மூலமா விளங்குது என்னென்றால், இந்த பாராளுமன்றம் ஒரு மக்களுக்கு இந்த முடிவுகளால் மீண்டும் மக்களுடைய கோபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தை பற்றி ஒரு வைரத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அவர்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலைமை நாட்டிலே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவு மூலமாக நாட்டுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள்ல மக்களுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டு போகக்கூடிய முடிவு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கூற விரும்புகிறோம், நீங்கள் மக்கள் இந்த நாட்டுடைய மக்களை பற்றி ஒரு கவலை இருக்கிறது என்றால், நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை இருக்கிறது என்றால், உடனடியாக மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமாவின இந்த பொதுஜனநாயக முன்னணியுடைய பாராளுமன்றத்தை இதை உடனடியாக கலைத்து மக்களுக்கு மீண்டும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு புது அரசாங்கத்தை உருவாக்கி கொள்ளுது. அப்படி செய்தால்தான் மீண்டும் இந்த நாட்டை முன் செல்லக்கூடிய, இந்த நாட்டு பொருளாதார ரீதியாக முன்னுக்கு போகக்கூடிய முடிவுகள் எடுத்தும் உலக ரீதியாக எங்களுக்கு எடுக்கக்கூடிய உதவிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.